ரயிலை நேசிக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுவாக நம்ம மக்களில் பெரும்பாலான பேர் பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதனால் பேருந்துகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் டவுன் பஸ் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பஸ் ஏற்கிறாங்க. அது இல்லாமல் ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர், ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. இந்த பஸ்ஸை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆம்னி பஸ்னால் அதுக்குள்ளே என்ன வசதி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதுக்கு காரணம், பெரும்பாலும் மக்கள் வந்து அவங்களுடைய ஊர்களில் பேருந்து வசதிகள் இருக்கிறதால பேருந்துகளிலேயே பயணம் செய்கிறாங்க. நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் ரயிலை தேடி வர்றாங்க. அப்படி ரயிலை தேடி வரக்கூடிய மக்கள் கூட பெரும்பாலும் ஸ்லீப்பர் கிளாஸ் வரைக்கும் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா ஓப்பன் டிக்கெட் எடுத்து ஜெனரல் கிளாஸில் பயணம் செய்கிறாங்க. இந்த ரெண்டு பெட்டிகளை பற்றி மட்டும்தான் ஓரளவுக்கு மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு ரயிலில் என்னென்ன வசதிகள் இருக்குது, ஒரு ரயிலுடைய பெட்டியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பெட்டியை பார்த்தா அந்த பெட்டி என்ன வசதிகள் கொண்ட பெட்டி, அந்த பெட்டியினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரயில் பெட்டிகளில் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்திய ரயில்வேல பயன்படுத்தக்கூடிய ரயில் பெட்டிகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக நாம் வந்து ஒரு காலத்தில் வந்து ரயில் பெட்டிகள்னு சொன்னாலே அது ஒரு ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறமாக இப்போ சமீப காலமாக ரயில் பெட்டிகள் எல்லாமே வந்து நீல நிறத்தில் இருந்துச்சு. நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாமே ICF கோச்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் இந்த பேர் அதுக்கு வந்துச்சுன்னு சொன்னால், சென்னை பெரம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ICF ஃபேக்டரி, அதாவது இன்டகிரல் கோச் ஃபேக்டரி தான் இந்த பெட்டியை டிசைன் பண்ணாங்க. இந்த டிசைன் இந்திய ரயில்வேயால் அங்கீகரிக்கப்பட்டனால இந்த வகை பெட்டிகளுக்கு ICF கோச்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நீலக்கலர் கோச்சஸ் எல்லாமே ஓரளவுக்கு இப்போ சில இடங்களில் இந்த கலரில் இருந்தாலும் கூட இன்றைக்கி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு லைட் எல்லோ கலரில் வந்து இன்றைக்கி அந்த ICF கோச்சஸ் எல்லாம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ICF கோச்சஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த எல்லா ரயில் பெட்டிகளுமே ICF கோச்சஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது LHB கோச்சஸ். இந்த LHB கோச்சஸ் அப்படிங்கிறது ஜெர்மனியில் டிசைன் பண்ண ஒரு வகையான பெட்டி. இந்த பெட்டி லிங்க் ஹாஃப்மன் புஷ் அப்படிங்கிற பேரில் இந்த பெட்டியை வந்து அழைக்கிறாங்க. அதோடய ஷார்ட் ஃபார்ம் தான் LHB. LHBனா ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ப்ளூ கலர், அதாவது ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலர் மற்றும் ரெட் கலரில் வரக்கூடிய பெட்டிகள். இந்த பெட்டிகள் ICF கோச்சஸ் படியும் கொஞ்சம் நீளமாகவும் இன்னும் கூடுதல் வசதிகளோடவும் இருக்குது. இந்த பெட்டிகள் தான் LHB கோச்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்திய ரயில்வே இப்போ படிப்படியாக பழைய ICF கோச்சஸ் பெட்டிகளில் பயன்படுத்தக்கூடிய ரயில்களிலிருந்து அந்த ரயிலுடைய பெட்டிகளை LHB கோச்சஸாக மாற்றிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த LHB கோச்சஸ் வந்து கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. வருங்காலத்தில் ஒவ்வொரு ரயிலுடைய வேகத்தையும் அதிகரிக்க வேண்டி இருக்கிறதுனால எல்லா ரயில்கள்லையுமே இந்த வகையான பெட்டிகள் தான் கொண்டு வர்றதுக்கு ரயில்வே நிர்வாகம் முயற்சி செஞ்சுட்டு இருக்குது. அதற்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்குது. இப்போது நமக்கு LHB கோச்சஸ்னால் என்ன, ICF கோச்சஸ்னால் என்னன்னு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கோச்சஸ் LHB கோச்சஸாக இருக்கட்டும் அல்லது ICF கோச்சஸாக இருக்கட்டும், இந்திய ரயில்வேல என்னென்ன வசதிகளான கோச்சஸ் எல்லாம் இருக்குது நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஜென்ரல் கோச்சஸ், அதாவது பொது பெட்டி. இந்த பெட்டியை பொறுத்த வரைக்கும் பழைய ICF கோச்சஸில் 72 சீட்டுகள் இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய LHBயில் 84 சீட்டுகள் வரைக்கும் இருக்குது. இந்த பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டில் ஒவ்வொரு சீட்டுக்கும் நம்பர் போட்டிருந்தா கூட எந்த பயணிக்குமே இவங்களோட சீட்டு அப்படின்னு சொல்லி கிடையாது. ஏன்னா இந்த பெட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், ஓப்பன் டிக்கெட் எடுத்து ரிசர்வேஷன் பண்ணாத அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து யார் வேணால் ஏறி பயணிக்கலாம். கூட்டம் காலியாக இல்லைன்னா நீங்கள் அந்த சீட்டில் படுத்து கூட தூங்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஒருவேளை கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் யார் ஃபஸ்ட்டு போய் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு சீட் கிடைக்கும், கடைசியாக வரவங்களுக்கு சீட் கிடைக்காது. கீழே உட்காரணும், அந்த இடத்துல எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போய்க்க வேண்டியதான். இதுதான் வந்து ஜெனரல் கோச்சஸோட நிலைமை. ஸோ இந்த ரயில் பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் ICF-ஆக இருக்கட்டும் இல்லை LHB-ஆக இருக்கட்டும் எப்பவுமே கடுமையான கூட்ட நெரிசலோடு தான் இந்த பெட்டிகளை நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் சீட்டர். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு ரயில் வந்து இரவு நேரத்துலையும் பயணிக்கும் பகல் நேரத்துலையும் பயணிக்கும். இரவு நேரத்தில் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால அதில் தூங்கும் வசதிகள் கொண்ட பெட்டிகள் இருக்கும். ஆனால் பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயில்களில் யாரும் தூங்க போகிறதில்ல, தூங்குறதா இருந்தாலும் அவங்களுக்கு பர்த் கொடுக்க முடியாது. ஸோ இது போன்ற நிலையில் பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயில்களில் வந்து இந்த வகையான பெட்டிகள் இருக்கும்.
இது இந்த பெட்டிகள் வந்து ஜென்ரல் சேர் கார் அப்படின்னு சொல்லி பெட்டிகளுக்கு வெளியில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சீட் வகைகள் பார்த்திங்கன்னா 2S அதாவது செகண்ட் சீட்டர் அப்படிங்கிற குறியீட்டில் குறிக்கப்படுகிறது. இந்த ரயில் பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் என்ன, டாய்லெட் வசதிகளோட மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கும், இது போல் கூடுதல் வசதிகள் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 3 சீட்டு, இந்த பக்கம் ஒரு 3 சீட்டு, பஸ்ஸில் இருக்கிற மாதிரி சீட்டுகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். இது செகண்ட் சீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம ரிசர்வேஷன் பண்ணி தான் பயணிக்கணும். ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் எடுக்கிற டிக்கெட்டை விட கொஞ்சம் தான் ரேட்டு கூட இருக்கும். ஆனால் ரிசர்வேஷன் பண்ணி ஜம்முன்னு நமக்குன்னு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க, அந்த சீட்டில் நம்ம பயணிக்கலாம். இது 2S அப்படின்னு சொல்லி நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது குறிப்பிட்டு டிக்கெட்டை கேட்டு வாங்கணும். ஜன் சதாப்தி மற்றும் இன்டர்சிட்டி ரயில்களில் வந்து இந்த பெட்டிகளை நம்ம அதிகமாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏசி சேர் கார். இதுவும் சேம் வந்து நம்ம செகண்ட் சீட்டர் மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், இந்த பெட்டியில் வந்து ஏசி வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ப்ளஸ் வந்து 3+3னா 6 பேர் ஒரு வரிசையில் உட்காந்தோம்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மொத்தமாக ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 2னு சொல்லி மொத்தம் 5 சீட் ஒரு வரிசையில் இருக்கும். ஸோ கொஞ்சமே வந்து உங்களுக்கு உட்கார்றதுக்கான இட வசதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருக்கைகளும் கொஞ்சம் நல்லா சொகுசான வசதிகளான இருக்கைகளோடு இந்த ரயில் இருக்கலாம். ஸோ ஏசி வசதியோடு அமர்ந்து போகக்கூடிய டிக்கெட் தான் வந்து சேர் கார். இந்த ஏசி சேர் காரோடைய குறியீடு பார்த்திங்கன்னா சிசி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நம்ம டிக்கெட் எடுக்கணும். பெரும்பாலும் ஜன்சதாப்தியில் இந்த பெட்டிகளை பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில்கள்லையும் இந்த பெட்டிகளை பார்க்கலாம். டபுள் டெக்கர் அதாவது 2 அடுக்கு பயணிக்கக்கூடிய ரயில்கள்லையும் இந்த வகையான ஏசி சேர் கார் பெட்டிகளை நம்ம அதிகமாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார். இதுவும் சேம், அதே சேம் கான்செப்ட் தான். என்ன, நம்ம செகண்ட் சீட்டர்லேருந்து இது வந்து 6 சீட்லேருந்து 5 சீட்டு கொண்டு வந்தாங்க சேர் காருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் போயிட்டோம்னா 5 சீட்டு இல்லாமல் 4 சீட்டு தான் இருக்கும். இந்த பக்கம் 2 சீட், இந்த பக்கம் 2 சீட். ஆனால் புஷ்பேக் வசதியோடு நல்லா சொகுசாக பயணிக்கலாம். ஏசி வசதியோடு இருக்கும் இந்த பெட்டி. இந்த பெட்டி வந்து மற்ற 2 பெட்டிகளை விடையும் கொஞ்சம் கூடுதல் கட்டணத்தோடு இருக்கும். ஆனால் ரொம்பவுமே சௌகரியமான வசதியோடு பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் வசதி உள்ள பெட்டிகள் பயன்படுத்தப்படுது. இந்த பெட்டிகளை வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. இந்த பெட்டிகளையும் நீங்கள் ஜன்சதாப்தி ரயில்கள்லையும் பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய இன்டர்சிட்டி ரயில்கள்லையும் தாராளமாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பெட்டி பார்த்தோம்னு சொன்னால் ஜென்ரல் ஸ்லீப்பர் கிளாஸ். இது வரைக்கும் நம்ம பகல் நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயில்களை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய வசதிகளை பற்றியும் பார்த்தோம் இல்லையா. இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய ரயில்களில் அல்லது நீண்ட தூரம் போகக்கூடிய ரயில்களில் வந்து இந்த வகை ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கும். இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் அப்படிங்கிற வார்த்தையிலே நமக்கு தெரியும், இந்த பெட்டிகளில் நம்ம டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஒரு பர்த் கொடுப்பாங்க. பர்த் அப்படின்னு சொன்னோம்னா நார்மலாக ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி உட்காந்துருக்காங்களோ அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் பின்னாடி சாயக்கூடிய அந்த சீட்டை மேலே தூக்கி அதையும் ஒரு படுக்கையாக மாற்றலாம். அது இல்லாமல் மேல் மட்டமாக இன்னொரு படுக்கை வசதி இருக்கும். ஸோ ஒரு கேபினில் கிட்டத்தட்ட இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3னு 6 பேர் வந்து படுத்துக்கிட்டே போகலாம். அது இல்லாமல் சைடில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த சீட்டையுமே வந்து பர்த்தாக மாற்றிக்கலாம். ஸோ அங்கே 2 பேர் மேலே 1 கீழேன்னு சொல்லி மொத்தம் 2 பேர் வந்து அதில் படுத்துக்கிட்டே போகலாம். ஸோ வந்து உறங்கிட்டே போகக்கூடிய தூங்கும் வசதியுடைய இருக்கக்கூடிய பெட்டிகள் தான் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள். இந்த பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஐசிஎஃப் பெட்டிகளில் வந்து கிட்டத்தட்ட 72 பேர் ஒரு பெட்டியில் பயணம் செய்யலாம். இப்போ இருக்கக்கூடிய எல்ஹெச்பி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80 பேர் வரைக்கும் ஒரு பெட்டியில் தூங்கிட்டு நிம்மதியாக ட்ராவல் பண்ணலாம். இந்த பெட்டிகளுடைய கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு ஊருக்கு நம்ம பஸ்ஸில் போகக்கூடிய கட்டணத்துக்கு ஈக்குவலாகவும் அல்லது அதை விட ஒரு சின்ன அமௌண்ட் எக்ஸ்ட்ராவோ தான் இருக்கும். ஸோ பஸ்ஸில் போகிற சார்ஜஸை விட நிம்மதியாக தூங்கிட்டே போகலாம் ஸ்லீப்பர் கிளாஸில். ஸோ இனிமேல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி நிம்மதியாக போங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3-டயர் ஏசி கிளாஸ். இது என்னன்னு சொன்னோம்னா, எப்படி பகல் நேர ரயில்களில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பெட்டிகளுக்கு ஒரு கட்டணமும் ஏசி வசதியோடு இருக்கக்கூடிய பெட்டிகளுக்கு ஒரு கட்டணமும் இருக்குதோ, அதே போல தான் ஸ்லீப்பர் கிளாஸ் வகை பெட்டிகளில் ஏசியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெட்டிகள் தான் இந்த ஏசி 3-டயர். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸ் அளவுக்கு வந்து நார்மலாக இல்லைனாலும் உள்ளே கொஞ்சம் வசதிகள் அதிகமாக இருக்கும். ஏசி பெட்டிகளில் 3 பேர் ஒரு கேபினில் கிட்டத்தட்ட 6 பேர் வந்தும் இதில் வந்து உறங்கிட்டே போகக்கூடிய வகையில் ஆனால் ஏசி வசதியோடு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் மாதிரி ஓப்பன் விண்டோ இருக்காது, இதில் கண்ணாடி தான் இருக்கும். கண்ணாடியை திறந்தெல்லாம் வெளியே பார்க்க முடியாது. ஸோ ஏசி பெட்டிங்கிறதுனால ஏற்கனவே நம்ம பார்த்த பகல் நேர ரயில்கள்லையுமே ஏசி பெட்டிகளில் வந்து கண்ணாடி மட்டும்தான் இருக்கும், அதே போல் தான் இதிலையும் இருக்கும். இந்த பெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணத்தை விட 2 மடங்கு மேலே அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்படுது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசி வசதியோடு நிம்மதியாக தூங்கிட்டு போகிறது தான். இதில் ஐசிஎஃப் கோச்சஸாக இருக்கும் பொழுது பழைய கோச்சஸில் வந்து 64 பேர் ஒரு பெட்டியில் தூங்கிட்டு போகலாம். இதே எல்ஹெச்பி கோச்சஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 72 பேர் வரைக்கும் ஒரு 3-டயர் ஏசி கேபினில் பயணிக்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3 டயர் ஏசி எக்கனாமி. இது ரயில்வேல சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் பெட்டிகள் தான். ஏற்கனவே இருந்த 3 டயர் ஏசி பெட்டிகளில் வந்து இருக்கக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை சீட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 80 பேர் வரைக்கும் ஒரு பெட்டியில் பயணிக்கக்கூடிய வகையில் இந்த பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுச்சு. அதாவது சைடு லாங்வேயில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் பர்த் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 80 பேர் அப்படிங்கும்போது ஒரே சேம் ஏசி பெட்டி தான், 3 டயர் பெட்டி தான். ஆனால் அதில் 72 பேர், இதில் 80 பேர். ஸோ கூட 8 பேர் வந்து ஒரு பெட்டியில் பயணம் செய்கிறதுனால வந்து ஏசி பெட்டியோட ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெட்டிகள் தான் 3 டயர் ஏசி எக்கனாமி. இது 3E அப்படிங்கிற குறியீட்டில் வந்து ரயில் பெட்டிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2 டயர் ஏசி பெட்டிகள். இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, எப்படி 3 டயர் ஏசி பெட்டிகள்லேருந்து 3 டயர் ஏசி எக்கனாமியில் மக்களோட எண்ணிக்கையை அதிகமாக கூட்டியிருக்கிறாங்களோ இந்த பெட்டிகளை வந்து எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்க, வசதிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 48 பேர் வரைக்கும் இந்த பெட்டியில் பயணிக்கலாம். இதில் வந்து 3 வரிசை இல்லாமல் 2 வரிசை மட்டும்தான் ஒரு கேபினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் மட்டும் படுத்துக்கலாம். நல்லாவே வசதியாக இருக்கும். இதோடைய பெட்டிங் கெப்பாசிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் வசதிகளும் ரொம்பவுமே அருமையான ஒரு வசதிகளோடு இதில் கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் ரேட் வந்து இன்னும் கொஞ்சமே அதிகமாக இருக்கும். 3 டயர் ஏசி பெட்டிகளை விட 2 டயரில் வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏசி ஃபஸ்ட் கிளாஸ். ஒரு ட்ரெயினில் நார்மலாக இந்தியாவில் ஓடக்கூடிய ரயிலில் அதிகபட்ச கட்டணம் வசூலிக்கப்படக்கூடிய ஒரு பெட்டின்னு சொன்னால் அது வந்து ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டிகள் தான். இந்த பெட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உச்சபட்சமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பெட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கூப், அதாவது ஒரு ரூம் மாதிரி செட்டப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு முழு ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டியில் கிட்டத்தட்ட 2 கூப் இருக்கும். ஒரு பாதி ஏசி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஏசி ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய பெட்டியில் வந்து பார்த்தோம்னா 1 கூப் இருக்கும். ஒரு கூப்புக்குள்ளே 2 பேர் தனியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து தனி ரூம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் கேபின்லேயும் தனித்தனியாக 2 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய செட்டப்பில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று, இந்த ரயில் கட்டணம் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏசி கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட விமான கட்டணத்தினுடைய ஓரளவுக்கு ஈக்குவலான கட்டணம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வசதிகள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தன கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு பெட்டிகளையும் தனித்தனியாக லைவாக அந்த பெட்டிகளையே வந்து வீடியோ எடுத்து என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்காக வேண்டி பதிவு செய்கிறேன். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்தது ட்ரெயின்வே.